சுயநினைவு இழந்துட்டாரு, அறுவை சிகிச்சை நடக்க இருக்கு அப்படின்னு இப்ப விஜய் ஆண்டனி அவர்களை பத்தி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அவரு இப்ப எப்படி இருக்காரு, என்னதான் நடந்துச்சு, இப்ப அவருடைய உடல்நிலை குறித்த முழு விவரங்களையும் இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்களை, இவருக்கு படப்பிடிப்புல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. இந்த 2-3 நாட்களாகவே இந்த செய்தி வெளியாகிட்டு இருக்கு. கண்டிப்பா படப்பிடிப்பு அப்படின்னா ஏதாவது ஒரு சில விபத்துகள் ஏற்படும், அது சின்னதா கூட இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதே போலதான் இவரும் ஒரு சின்ன காயம்தான் பட்டிருக்கும், சீக்கிரமா குணமாகி வந்துருவாருன்னு பார்த்தா மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில இசையமைப்பாளரா அறிமுகமாகி நடிகர், படத்தொகுப்பாளர், பாடகர், தயாரிப்பாளர்னு நிறைய திறமையோட இப்ப வந்து வளம் வந்துட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். இப்ப நடிப்புல ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. நல்ல கதைகளை தேர்வு செய்து ரொம்ப அருமையா நடிப்பாரு, வித்தியாசமான நடிப்பா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். அதனால எல்லாருக்குமே இவருடைய படங்கள் ரொம்பவே பிடிக்கும். பிச்சைக்காரன் படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிச்சைக்காரன் 2 படத்துக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு, இப்ப அதோட வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து லங்காவில தான் நடந்திருக்கு. படத்தோட வேலைகள் எல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்துல இவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் கூட இருந்த நடிகைக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மீட்டுதான் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. மருத்துவமனையில தீவிர சிகிச்சைகள் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இவர் வந்து படகுல வந்திருக்காரு. அந்த காட்சி எடுக்கும் போது படகு வேகமா வந்ததுனால இன்னொரு படகுல மூழ்கி விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. சோ இவருக்கு வந்து நீச்சல் தெரியாம இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும் போது இவரோட உடல் மட்டும் மேல மிதந்ததான் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி தகவல்கள் தான் போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப நேரம் தண்ணீர்ல இருந்ததுனால இவரோட முகத்துல எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு. மூச்சு திணறல் எல்லாம் ஏற்பட்டு ரொம்பவே வந்துட்டு முடியாம ஆயிட்டாரு. சுயநினைவு இல்ல, அந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ எது உண்மை எது பொய்னே தெரியல. இப்படிப்பட்ட செய்திகள் வெளியானதுனால ரசிகர்களும் பதறி போயிட்டாங்க. இப்ப விஜய் ஆண்டனி அவருக்கு தீவிரமான சிகிச்சைகள் கொடுத்து மீண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இனிமே அவர் சுயநினைவு இழந்த நிலையில இருக்காரு, முகத்துல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, பல்லு எல்லாமே உடைஞ்சிருக்கு, அவருக்கு நாளைக்கு வந்து சிகிச்சை நடக்க இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் அவருக்கு பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கு, இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகல. வழக்கம் போல சமூக வலைதளத்துலதான் இந்த செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பம் வந்து இப்ப அவர் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகி இருக்கு. சீக்கிரமா அவர் குணமாகி வரணும், எதுவுமே ஆகக்கூடாது அவருக்கு, ரொம்பவே சரியா அவர் குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிதான் ரசிகர்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்துட்டு அவருடைய உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம சார்பாகவும் அவருக்கு ப்ரே பண்ணிக்கலாம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.